ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் என்ட்ரும் இனிமை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. இந்த சேனல்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் 1.5 முடி தேங்காய் எடுத்திருக்கேன். இப்படி கட் பண்ணி பொடிசாக தேங்காயை நல்லா பொடிசாக திருவி வச்சுட்டு அப்புறமா நம்ம லைட்டாக வறுத்து தேங்காய் பருப்பு செய்யலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் நான் ஏற்கனவே திருவி 1.5 முடி தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். அதோட இப்போ சர்க்கரை வந்து 250 கிராம் சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. இன்றைக்கி பண்ண போகிறது தேங்காய் பருப்பி. அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ தேங்காய் இப்போ திருவி வச்சுருக்கோம், அந்த லேசாக வறுக்க போகிறோம். தேங்காய் பூ லேசாக வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சொட்டு நம்ம லேசாக நெய்யை விட்டுக்கலாம். இந்த வாசத்துக்காக தான் லேசாக வதக்கினா போதும், ரொம்பலாம் வதக்க வேண்டாம். அந்த ஈரப்பசை போகுங்கிறதுக்காக தான் வதக்க சொல்கிறது. பாருங்கள், இப்போ வதக்கியாச்சு. இதை எடுத்துட்டு சர்க்கரை பாகு காய வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு பாகு காய வச்சுக்கலாம். கொஞ்சமாக இப்போ தண்ணி இதில் வச்சுக்கலாம். பாருங்க, பாகு நல்லா காஞ்சிருச்சுது. நல்ல தேங்காய் பாருங்க, இன்னொரு மதிப்பு தூக்கிட்டு வரும். இந்த சமயத்தில் நம்ம தேங்காயை போட்டு கிண்டி விட்டுக்கலாம். தேங்காய் பூவை ஏலக்காய் 2 தட்டி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு நெய், 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். ஏலக்காய் இப்போ தட்டியிருக்கேன் 2, அதை அப்படியே அது மேலே தூவி விட்டுக்கலாம். தூவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இதில் கலர் பவுடர் போடணும்னா போட்டுக்கலாம், வேண்டான்றவங்க அப்படியே வெள்ளை கலராகவே இருக்கணும்னா இருக்கு, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நெய்யை ஊற்றி கடவிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த தேங்காயை இந்த ட்ரேயில் அப்படியே ஒரு சைடாக தாங்க நான் போடுறேன்.
பாருங்க தேங்காய் பர்பி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை கொஞ்சம் ஆழவும் நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டும். இப்போ தேங்காய் பர்பி ரெடி. இப்போ தேங்காய் பர்பி நம்ம ஊற்றி வச்சுருந்தோம். இப்போ அதை நம்ம கட் பண்ணுறோம். என்ன பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஒன்றரை முடி தேங்காய் போட்டிருக்கேன். ஒரு தேங்காய் ஒன்று ஆஃப், அதில் இன்னொரு தேங்காயில் பாதி போட்டிருக்கேன். ஒன்றரை முடி தேங்காய் போட்டிருக்கிறேன். அதுக்கு எத்தனை பர்பி வந்துருக்குது? 12 இது வந்திருக்குங்க. இதை விட என்ன சின்னதாக கட் பண்ணாலும் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.